இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். நம்மளோட ஸ்கூல் டேஸில் ஆர்க்கிமிடிஸ் அப்படின்றவர் யார், அவரோட கோட்பாடுகள் என்ன அப்படின்றத பற்றி நிச்சயமாக படிச்சிருப்போம். நம்மளோட வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களையும் நகரும் ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது தான். ஆர்க்கிமிடிஸ் யார் அப்படின்னா, ஒரு சிறந்த இயற்பியலாளர், ஒரு சிறந்த கணிதவியலாளர், பல பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மேதை. இந்த மாதிரி நூலின் வாயிலாக பல விஷயங்களை இந்த உலகம் கொடுத்துட்டு போன ஆர்க்கிமிடிஸ், ஒருவேளை தான் வாழ்ந்த நகரத்துல தன்னோட வீதியில ட்ரெஸ் இல்லாம அதை நிர்வாணமா ஓடி இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்மள எத்தனை பேரால நம்ப முடியும்? அப்படி ஒரு மாமேதை ஏன் இந்த மாதிரி உடை இல்லாம ஓடுறோம், அப்படி என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்றத பாக்குறதுதான் இந்த பதிவு. கிமு 256 சிராக்கஸ் அப்படின்ற இடம் கிரேக்கத்துல இருக்குது. இப்போ வந்துட்டு சிசிலி அப்படின்னு அழைக்கப்படுற பகுதியில இருக்கிற இந்த சிராக்கஸ ஹெரோயன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டுட்டு வரான். அந்த மன்னன் பல நாடுகளை வெற்றி கொண்டு அந்த நாட்டுக்கு திரும்பி வரான், அவனோட நாட்டுக்கு திரும்பி வரான். திரும்பி வரும்போது இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணமான கடவுளை நம்ம வந்துட்டு ஹானர் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ண மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கடவுளுக்கு தங்கத்தினால இதுவரை யாரும் செய்யப்படாத ஒரு கிரீடத்தை செஞ்சு கடவுளுக்கு காணி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதன்படி ஒரு பொற்குளனை நியமிக்கிறான். நியமிச்ச மன்னன் அந்த பொற்குளன்களை கூப்பிட்டு ஒரு குவாலி ஒரு ஒரு அளவான தங்கத்தை கொடுத்து, அந்த தங்கத்துக்கு நிகராக ஒரு 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 அழகான இதுவரை யாருமே செய்யாத ஒரு கிரீடத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொற்களனுக்கு ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த டேட்டுக்குள்ள எனக்கு திருவிழா வருது, அதுக்குள்ளே இந்த கிரீடத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதன்படி அந்த பொற்களனும் அவர் என்ன டேட் கொடுத்தாரோ அதுக்கு முன்னாடியே அந்த கிரீடத்தை செஞ்சுட்டான். அது வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே இது வரைக்கும் செய்யப்படாத அளவில் வந்துட்டு ஒரு அழகான கிரீடமாக இருந்துச்சு. அதனால் மனநிறைவு அடைஞ்ச மன்னன் அந்த பொற்களனுக்கு பெரிய பரிசும் கொடுத்து அந்த பொற்களனை அனுப்பி வச்சான். இதுக்கப்புறம் திருவிழாவும் நெருங்குச்சு, விழாவும் நெருங்கின வேலையில அரசல புரசல மன்னனுக்கு ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, அந்த பொற்கள்லன் ஊர்ல மத்தவங்களை ஏமாத்தின மாதிரி அந்த மன்னனையும் ஏமாத்திருக்கான். தங்கத்துல வந்துட்டு அதிகப்படியான வெள்ளியை சேர்த்து அந்த கிரீடத்தை செஞ்சிருக்கான் அப்படின்ற ஒரு அரசல புரசலான செய்தி மன்னனோட காதுகளுக்கு வருது. அப்படி வந்த உடனே மன்னனால அதை பொறுத்து கொள்ள முடியல. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வெற்றிகளுக்கான ஒரு ஒரு சான்றாவும் கடவுளுக்கு காணிக்கையாக்கணும்னு நினைச்ச ஒரு பொருள் தூய்மையா இருக்கணும் அப்படின்றது நம்மளோட எண்ணம். பட் ஆனா இதுல வந்துட்டு வெள்ளி கலந்திருக்கு அப்படின்னு இந்த அரசல புரசலான செய்திகள் வரும்போது மனசு பாதிக்குதே, இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது இவரோட கசின் தான் ஆர்க்கிமிடிஸ். ஆர்க்கிமிடிஸ்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு இதுல இதை உடைக்க கூடாது, இதை பாழாக்க கூடாது, ஆனா இதுக்குள்ள தங்கத்தை விட அதிகமான வெள்ளி கலந்திருக்கான்றத செக் பண்ணணும், எனக்கு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு பௌதிகம், கணிதம், இயந்திரவியல் இந்த மாதிரி பல துறைகளை வந்துட்டு மாமேதை பன்முகத்தன்மை கொண்டவர் ஆர்க்கிமிடிஸ் அப்படின்றதால இந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கப்படுது. இதனால பல நாட்களா தலையை பிச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு யாரு, நம்ம ஆர்க்கிமிடிஸ். எதனால அப்படின்னா, திருவிழா நெருங்கி வருது, அதுக்குள்ள மன்னனுக்கு இதோட ரிசல்ட்டை சொல்லி ஆகணும், இதுல அதிகப்படியான வெள்ளிப்பொருட்கள் கலந்திருக்கா இல்லையா அப்படின்றது. இந்த யோசனையோடய தன்னோட வீட்டில் இருக்கிற தண்ணி தொட்டியில் குளிக்க போறாரு. குளிக்க போனவர் முழுவதுமாக முங்குறாரு. முழுவதுமாக முங்கும்போது அந்த தண்ணி தொட்டியிலிருந்து ஒரு அளவான நீர் வெளியாகுது. அதுக்கப்புறம் பாதி முங்குறாரு, அப்போ ஒரு அளவான நீர் வெளியாகுது. இதை வைத்த உடனே அவருக்கு வந்துட்டு தன்னோட கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சு. மன்னர் என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கான விடை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் தான் குளிச்சிட்டு இருந்ததையும் மறந்து, தன்னோட உடை உடம்புல உடை இல்லை அப்படின்றதையும் மறந்து நிர்வாணமாக தெருவில் யுரேக்கா யுரேக்கா அப்படின்னு கத்திட்டு ஓடுறாரு. இதில் யுரேக்கா அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இப்படி ஓடுன ஆர்க்கிமிடிஸ் நேரா மன்னனை போய் பார்க்கிறாரு. மன்னன் போய் பார்த்ததுக்கு அப்புறம் மன்னா உங்களோட கேள்விக்கான பதில் என்கிட்ட இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மன்னருக்கு பெரிய ஆச்சரியம். எப்படி இந்த கிரீடத்தை உடைக்காம பாழாக்காம இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது. சரி, எப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆர்க்கிமிடிஸ்ட கேட்கிறாரு. ஆர்க்கிமிடிஸ்ட கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெர
பொருளின் அளவானது அந்த பொருளின் கன அளவுக்கு சமம். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 கிலோ தங்கம் எடுத்துக்கோங்க, ஒரு 5 கிலோ அலுமினியம் எடுத்துக்கோங்க, 5 கிலோ அலுமினியமும் 5 கிலோ தங்கமும் இடையில, அதாவது அடர்த்தியில ஒரே இடையில வந்து ஒரே அளவாக இருந்தாலும் அதோட கன அளவு வித்தியாசப்படும். ஏன்னா அப்படின்னா அதோட அடர்த்தி, அதாவது தங்கத்தோட அடர்த்தி அப்படின்றது அதிகம், அலுமினியத்தோட அடர்த்தி அப்படின்றது குறைவு. ஸோ 5 கிலோ அதே அளவில் வந்துட்டு எடுக்கும்போது அதோட கன அளவு அதிகமாக இருக்கும். எதோட கன அளவு, அலுமினியத்தோட கன அளவு அதிகமாக இருக்கும். இது தங்கத்தோட அடர்த்தி அதிகம் அப்படின்றதுனால அதோட கன அளவு சின்னதாக இருக்கும். அதாவது அளவில் சின்னதாகவும் அதே வெயிட்டில் இருக்கிற பொருள் தங்கம், அதே வெயிட்டில் இருக்கிற அலுமினியம் அளவில் வந்துட்டு மாறி இருக்கும். அதாவது இந்த தங்கம் வந்துட்டு அடர்த்தி அதிகமாக சின்னதாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். இதை தண்ணியில் போடும்போது கன அளவு, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீரில் மூழ்கிற பொருள் வெளியேற்றப்படுற நீர் வந்து அதோட கன அளவுக்கு தான் சமம். அதாவது அந்த பொருளோட கன அளவு என்னவோ, அதாவது அலுமினியத்தோட கன அளவு பெருசாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தங்கத்தோட அளவு வந்துட்டு சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கன அளவு வச்சு தான் தண்ணீர் வெளியேற்றப்படுது. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஆர்க்கிமிடிஸ் வந்துட்டு ரிப்ளை பண்ணும் அப்படின்னு, ஆன்சர் பண்ணும் அப்படின்னு நினச்சாரு. உடனே ஆர்க்கிமிடிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரே அளவில் தண்ணீர் நிரப்பி ரெண்டு பாத்திரங்களை கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆர்க்கிமிடிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு அதாவது மன்னன் கொடுத்த அளவுலேயே வந்துட்டு ஒரு அளவில்
தங்கத்தை கொண்டு வர சொல்லி சொன்னார். அதாவது மன்னன் வந்து அந்த பொற்கொள்ளன்ட்ட கொடுத்தாலே அந்த அளவு தங்கத்தை கொண்டு வர சொன்னாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு பொருள் ஒரு இடத்த வந்து ஒரு அளவில் அதே தங்கத்தான அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அலுமினிய பொருளை கொண்டு வர சொன்னார். ரெண்டையும் வந்து தண்ணியில் மூழ்கடிக்கும் போது அதோட கன அளவுக்கு ஏற்றாத போல தண்ணீர் வந்துட்டு வெளியாகிச்சு. அதுக்கப்புறம் அதை குறித்து வச்சுக்கிட்டார். இதே மாதிரி திரும்ப என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பொற்கொள்ளன் செஞ்ச அந்த கிரீடத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கிரீடம் கொண்டு வரும்போது அந்த கிரீடத்துக்கு மன்னர் கொடுத்தாருலே ஒரு அளவான தங்கம், அதையும் அதே அளவில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ எதுக்காக இதை கேட்டார் அப்படின்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதில் அதிகப்படியான வெள்ளி கலந்துருந்துச்சு அப்படின்னா அதோட கன அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கும், கரெக்டாக. ஏன்னா இப்போது ஒரு ஒரு 100 கிராம் தங்கம் அப்படின்னா 100 கிராம் தங்கம் சின்னதாக இருக்கும், 100 கிராமில் வெள்ளி அப்படின்னா 100 கிராமில் வெள்ளி பெருசாக இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த கிரீடத்தோட அளவு பெருசாக இருக்குமே தவிர உள்ளே இருக்கிற பொருள் வந்துட்டு அலுமினியம் அப்படின்ற சாரி வெள்ளி அப்படின்றதுனால அதோட கன அளவு அதிகமாக இருக்கும்ல, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது. அந்த தங்கத்தை வந்துட்டு அதே அளவு தங்கத்தை வந்துட்டு தண்ணியில் மூழ்கடிக்கிறாரு. மூழ்கடிக்கும் போது வெளியேற நீரோட அளவை குறிச்சிக்கிறாரு. அதேமாதிரி அந்த கிரீடத்தை வந்துட்டு நீருக்குள்ளே வைக்கிறாரு, அப்போது அந்த கிரீடத்தோட அளவையும் குறிச்சிக்கிறாரு. கடைசியில் எடுத்து பார்க்கும்போது அவர் மன்னர் சந்தேகப்பட்டபடியே வந்துட்டு அதில் வெள்ளி அதிகப்படியாக கலந்துருந்துச்சு, ஏன்னா வெளியேற்றப்பட்ட நீரின் அளவு வந்துட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது அந்த அவர் கொடுத்த அதே அளவிலான தங்கத்துக்கும் அந்த கிரீடத்துக்குமான நீரின் அளவு வித்தியாசமாக இருந்துச்சு. இதன்படி மன்னர் கொடுத்த அந்த பொருளோட கலப்படத்தை கண்டுபிடிச்சது ஆர்க்கிமிடீஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு 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 விடயத்தை சொன்னதுக்கான பெரிய திருப்தியை கொடுத்துச்சு. இதன் வாயிலாக அந்த பொற்கொள்ளன் வந்துட்டு மன்னனை ஏமாத்ததும் தெரியப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இது மாதிரி அந்த லைஃப்பில் வந்துட்டு ஸ்பார்க் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கண்டுபிடிப்புகள் ஸ்பார்க் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன் செகண்டில் நடந்த விஷயங்கள் தான். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடணும்னு நினச்சேன். இதுக்காக தான் ஆர்க்கிமிடீஸ் தன்னோட கண்டுபிடிப்பை கொண்டு போய் மன்னங்கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்ற அந்த கியூரியாசிட்டியில் தான் குளிச்சுக்கிட்டு இருந்ததையும் தன் நிர்வாணமாக இருந்ததையும் மறந்து ஓடி போயிருக்க தெருவில் இருக்க அதாவது நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சேன் கத்தி இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதே மாதிரி சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள். நன்றி.